என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிசைனர் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்லீவ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு இதோட ஃபுல் குர்த்தி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸ்லீவ் லென்த் பார்த்தீங்கன்னா நான் 17 inches எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எல்போ லென்த்து எடுத்துக்கிட்டு அதுலேருந்து 4 to 5 inches நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த சுருக்கம் வர்றதுக்காக. மேலேருந்து 3 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஆம் ஹோலோட அளவு எவ்வளவோ அதை வந்து இங்கே மார்க் பண்ணணும். அதோட ஒரு 2 inches வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா 2 inches வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சீம் அலவன்ஸுக்கு 2 inches தான் நான் எப்பவுமே விடுவேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு கர்வ் ஷேப் கொடுக்கணும். இந்த கர்வ் ஷேப் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரையலாம், இல்லைன்னா ப்ராப்பராக வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் சீக்கிரமாக வீடியோ போட பார்க்குறேன். ஏன்னா எடிட்டிங் வேலை கொஞ்சம் இருக்குது, அதனால தான் நான் போடாமல் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்துட்டு நான் ஸ்லீவ் வந்து எப்படி போடணும், எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக நான் சொல்கிறேன். ஸோ ஸ்லீவோட கீழே லென்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 inches + 2 inches நான் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்துட்டு இந்த கர்வில் வந்துட்டு ஃபுல்லாக நான் வந்து போட்டுட்டேன். ஸ்லீவ் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 piece மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லீவ் மட்டும் எடுத்துகிட்டு அதில் வந்து சென்டரில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மார்க் ரெண்டு ஸ்லீவ்லையும் இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கணும். இதிலோட பேலன்ஸோட கிளாத் இருக்கும், அந்த கிளாத்தில் வந்து இதே மாதிரி சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு நான் ரெண்டு சைடும் வந்துட்டு சும்மா மடக்கியிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒரு 2 inch லென்த் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நடுவுலேயே இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நான் ஆல்ரெடி கோடு போட்டிருக்கேன், அது மேலேயே வந்து நடுவில் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி வந்து குட்டியாக வந்து ஒரு 1/2 inch வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெண்டு சைடும் இந்த மாதிரி தைக்கணும். ரெண்டு சைடும் தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஸ்லீவ்லையும் நடுவில் வந்துட்டு கோடு போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரிப்லையும் வந்து மார்க் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் வந்துட்டு தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நடுவில் பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து தைச்சிட்டு ஓரத்துலேயும் இந்த மாதிரி வந்துட்டு தைச்சிருக்கேன். இப்போ அதுக்கு இடையில வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கும். இதை கொஞ்சம் ஜூமில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரோப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரோப் வந்து நீங்கள் ரெடிமேடாகவும் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து கிளாத்தில் ரெடி பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ரோப்பும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறேன். ரெண்டு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஊசி எடுத்துகிட்டு ஸோ அதில் நூல் வந்து கொஞ்சம் லென்த்தாக வச்சுருக்கேன். லென்த்தாக வச்சுட்டு நீங்கள் நான் எப்படி வந்து முடிச்சு போடுறேனோ அந்த ஒரு இதில் மட்டும் ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டத்தையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. நான் இன்னொரு வாட்டி கூட காட்டுறேன். இப்படி பாருங்கள், ஒன்று இழுத்துட்டு ஸோ நீங்கள் அந்த ஒன்றை தனியாக பிரித்து எடுத்து அந்த ரெண்டு கூட சேர்த்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ நாட் போட்டு நீங்கள் இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த சின்ன ரெண்டு ஹோல் இருக்கும், அந்த ரெண்டு ஹோல்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள், இதை வந்து திருப்பும் போது தலைகீழாக வச்சுக்கணும். நான் கொஞ்சம் பெரிய ஊசியை எடுத்திருக்கேன். ஸோ அந்த அதை வந்துட்டு பின்பக்கமாக வச்சு இந்த மாதிரி வந்துட்டு உள்ளே விடணும். ஸோ நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் நீங்கள் எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி இழுத்திங்கன்னா அது வந்துட்டு உள்ளே வந்து இன்சர்ட் ஆகிடும். இதே மாதிரி ரெண்டு ரோப் வச்சுக்கணும். பாருங்கள், நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பொறுமையாக நீங்கள் வந்துட்டு உள்ளே எழுதிங்கனாலே அது வந்துடும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க இன்னொரு இதுலேயும் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். நான் வந்து மொத்தம் வந்து 4 ropes இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்லீவுக்கு ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வரும். ஸோ பாருங்கள், இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டு சைடும் வந்து இப்படி ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு மேலே வந்து கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துட்டு நீங்கள் புல் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சுருக்கம் சுருக்கம் வரும். இதை நீங்கள் சுருக்கமே வச்சு நீங்கள் அப்படியே தைக்க வேணாம். சும்மா நீங்கள் நார்மலாக தைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ் போடும் போது மட்டும் ஸ்லீவை வந்து இந்த மாதிரி கீழே இருக்க நாட்டு பிடிச்சி நீங்கள் வந்து புல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி கேதர் மாதிரி இருக்கும். ஸோ அது நல்லாயிருக்கும். இப்போது பாருங்கள், மேலே வந்து டாப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டாப் மேலே இந்த ஸ்லீவை வச்சு நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 2-3 ஸ்டிச் வந்து நம்ம அந்த எண்டில் போட்டுக்கணும். அந்த நடுவில் ஸ்டிச் போட்டுக்கோம் இல்லையா, ரோப் இன்சர்ட் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம எண்டில் வந்து போட்டுக்கணும். இப்படி தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும்.
ஸோ ஸ்லீவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.